வழி தமிழுக்கும் தாய் தந்தையருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்பது நான் உங்களின் தோழி ஆர்ஜி மகி. நம்ம அகம் கடிதம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம், இரண்டாவது கடிதம் அனுப்பியிருக்கவங்க கோவையிலிருந்து கௌதம். கௌதமின் சுவாரஸ்யமான தருணத்தை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அகமின் கடிதம் படிப்போம். வணக்கம், என்னோட பேரு கௌதம். கோவை காமராஜர் சாலையில்தான் எங்கள் வீடு இருக்கு. என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. மறக்கவே முடியாத நிகழ்வு அதுதான். கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். நான் 5ஆம் கிளாஸ்லேருந்தே அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் குடிதண்ணி குழாய் ஒன்று இருக்குது. நான் எப்போவுமே அங்கே தான் தண்ணி பிடிச்சி குடிப்பேன். அதே போலவே அன்னைக்கு தண்ணி பிடிக்க போனேன். ஆனால் அந்த நாள் எனக்கு எப்பவும் போல இல்லை. ஒரு வித துள்ளல் என்னோட மனசுக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு நான் தண்ணி பிடிக்கும்போது தான் அவளை அங்கே முதல் முறையாக பார்த்தேன். ஆனாலும் என்னோட இதயம் வேக வேகமாக துடிச்சது. அதை நான் நல்லாவே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவள் எப்போல்லாம் தண்ணி பிடிக்க வருவாளோ அப்போல்லாம் நானும் போவேன். ஏனோ தெரியல, அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் அவளை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவளோட பேர் கூட தெரியாது எனக்கு. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் பெயர் பிரியா. அவள் பெயரை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும் கூட அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா கௌதம், ஃப்ரீயாக விடுடா அப்படின்னு. ஆனால் எனக்கு மனமே இல்லை. அவகிட்டேயே கேட்டுலாமேன்னு அவள் ஒரு நாள் தண்ணி பிடிக்க வரும்போது அவகிட்டேயே கேட்டேன், பிரியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ காலமெல்லாம் என்னோட இருக்கணுமேனு என் மனசு கேட்குது அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பறந்து கிளாஸ் ரூம் போயிட்டா. நானும் விடாமல் அவளை ஃபாலோ பண்ணுவேன், ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமா. எல்லா பொண்ணுங்க மாதிரியே பிரியாவும் கொஞ்ச நாள் என்ன நல்லாவே சுத்த விட்டா. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவளே எனக்கு ஃபோன் பண்ணா. கால் பண்ணினவ உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ஒரு நொடி இந்த உலகையே வென்ற உணர்வு எனக்குள்ள. அந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியாத ஒரு அதிசயம் தான் என்னோட வாழ்வில். நானும் அவளை பேசிக்கிட்டோம், ஒருத்தரை ஒருத்தரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். நல்லா படித்தோம், வேலைக்கு போனோம், பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரு அன்பான ஒரு 1 வயது குழந்தையும் இருக்கு. ரொம்பவே சந்தோஷம். என்னோட வாழ்க்கையை பிரியாவோட சந்தோஷமாக போகுதுன்றது. இவ்வளவு படிகளை தாண்டி வந்தாலும் நாங்கள் ஸ்கூலில் தண்ணி பிடிச்ச நிகழ்வை என்னால் மறக்கவே முடியாது. வருஷத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு பண்ணியிருக்காங்க கௌதம். ரொம்பவே நன்றி கௌதம். இப்போ போலவே நீங்கள் எப்போவுமே உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து பல வெற்றிகளை பெறணும்னு என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதியை அகமின் கடிதம் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி கௌதம். கௌதம் அவங்களோட வாழ்க்கை கதையை ஷேர் பண்ண மாதிரி நீங்களும் உங்களோட மறக்க முடியாத நினைவுகளை அகமின் கடிதம் நிகழ்ச்சியில் என்னோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அகமின் கடிதம் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு அகம் ஆன்லைன் ரேடியோவை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் உங்களின் தோழி ஆர்ஜே மகி.